வெல்கம் டு அழகே இல்லம் கிட்ஸ். நாம கூட நம்ம இல்லத்தை அழகு பார்த்துக்கலாம், அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. இந்த கிராஃப் மூலமா நானும் அஸ்வினும் உங்களுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்க போறோம். ஸோ லேர்ன் பண்ண ரெடியா? இன்னைக்கு நம்ம கூட அக்கா குயின்ஸ்லி கிராஃப்ட் சொல்லித்தரதுக்கு வந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் அக்கா. ஹாய் மோனிகா. ஹாய் அக்கா. ஹாய் அஸ்வின். ஹாய் அக்கா. இன்னைக்கு எங்களுக்கு என்ன என்ன பண்ணி கொடுக்க போறீங்க? இன்னைக்கு வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போகிற அந்த ஸ்ட்ராஸ்ல இருந்து எப்படி ஒரு பென் ஸ்டாண்ட் பண்ணலான்றத பார்க்கலாம். ஓகே, ஒரு வேஸ்ட் மெட்டீரியலில் ஒரு பென் ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை? இதுக்கு வந்து ஸ்ட்ரா, ஃப்ளாஸர், பிளாஸ்டிக் ஃப்ளாஸ், அப்புறம் கிளாஸ் பீசஸ், டைமண்ட் ஷேப், ரவுண்ட் ஷேப், கொஞ்சம் பீட்ஸ் தேவை. அப்புறம் நான் ஏற்கனவே ஒரு பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கார்ட்போர்ட் இதில் வந்து வெல்வெட் ஷீட்டை பேஸ்ட் பண்ணி ஃபுல் பார்டர்ஸில் நான் ஜமிக்கி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பேஸுக்கு பிளாக் சாட், ஒயிட் கம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னதுக்கா? ஃபர்ஸ்ட் இந்த பேஸ் நம்ம பண்ணியிருக்கோம், இதில் இன்னும் ஜமிக்கி ஸ்பேஸ் பண்ணலாம், இன்னும் டெக்கரேட்டிவாகவும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாக் சார்ட்டில் இந்த ஸ்டார்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஹைட்டுக்கு தேவையோ அந்த ஹைட்டுக்கு வந்து நம்ம ஸ்டார்ஸை வந்து கட் பண்ணிக்கணும். இந்த லென்த்தில் நான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இவன் பெருசாக கூட வச்சுக்கலாம்ல, பெருசாக கூட கட் பண்ணலாம். இந்த பிளாக் சார்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரா பக்கத்தில் இன்னொரு ஸ்ட்ரா வந்து பேஸ்ட் பண்ணும். ஸோ கவனமாக பார்த்துட்டு இருங்க கிட்ஸ். ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பிளாக் சார்ட்டில் க்ளூ ஸ்ப்ரெட் பண்ணி. இது ரொம்ப டைம் எடுக்குமா? இல்லை, சீக்கிரமாகவே பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லும் வந்து பிளாக் சார்ட்டில் பேஸ்ட் பண்ணும். ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி ஃபுல்லாக இருக்குது. நான் மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபோர் ஷேட்ஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபோர் டிஃப்ரென்ஸ் இது இருக்குது. இதையும் வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணுறேன். அக்கா ரொம்ப அழகாக பண்ணுறாங்கல்ல. ஸோ கவனமாக பாருங்கள், இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஸ்டெப்புக்கு வந்திருக்கோம். இதை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தா தான் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். அக்கா ரொம்ப ஒழுக்கமாக அழகாக பண்ணுறாங்க. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம் கிட்ஸ். இதுக்கு வெறும் ஒயிட் கம் தான் யூஸ் பண்ணுமா? ஒயிட் கம் மட்டும்தான் அதுக்கு யூஸ் பண்ணும். ஒரு ஒரு ஸ்டெப்பாக பார்த்துட்டு இருங்க கிட்ஸ், அப்போ தான் நீங்களும் உங்கள் ட்ரை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நம்ம பென் ஸ்டாண்டுக்கு பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆல்ரெடி நான் பண்ணி இருக்கேன். இந்த மாதிரி ஃபோர் சைட்ஸ் வந்து பண்ணிவிட்டு நான் இதில் வந்து இன்னும் டெக்கரேட்டிவாக ப்ளெயினாக இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பீட்ஸும் இந்த இதில் வந்து போட்டிருக்கேன், கார்ட்போர்ட்ஸில் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த இது ஃபில் பேஸ்ட் பண்ணுறப்போ இந்த ஹோல்ஸ் எல்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஃபுல்லாக வந்து அந்த ஹோல்ஸில் எல்லாத்துலேயும் நான் வந்து பீட்ஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லைட் கர்வ் கொடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது இன்னும் டெக்கரேட்டிவாக இருக்கும். ஒரு ஃப்ளாரும் ஒரு கிளாஸ் பீஸும் வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட ஃபுல் பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி. இல்லை நம்ம பென்ஸ் எந்த மெட்டீரியல்ஸ் வேணாலும் நம்ம இதில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். வாவ், நிஜமாவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல கிட்ஸ். அக்கா ரொம்ப அழகாக ஒழுக்கமாக ஒரு பென் ஸ்டாண்டு நம்மளுக்கு உருவாக்கியிருக்காங்க. நம்மளும் இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, நம்மளும் எந்த காரியம் செஞ்சாலும் ஒழுக்கமாக இருக்கணும். ஸோ இந்த கிராஃப்ட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது என்னென்னா ஒழுக்கம். ஸோ இந்த நிகழ்ச்சியிலேருந்து நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கிறீங்க. யாரானாலும் சரி, ஒழுக்கமாக இருக்கிற பிள்ளைங்கள் தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள். ஆனால் இதை வீட்டில் பண்ணி பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. பை ஃப்ரம் அஸ்வின் அண்ட் மோனிகா.